ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்துட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான், அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறலை, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம், அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து, ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது,
உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது. கலையின் உச்சமே இதுதான். இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது. நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறதில்ல, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடிக்கிட்டேருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்பத் தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னே. வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். 2வது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. 3வது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி 2. 1, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா?
ரெண்டாவது நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா, நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா. இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புண் முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உக்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது, கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்லில் கத்தியை தேய்க்கலாம், புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்றிருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரே, இங்கேருந்து அதோ தெரியுதே அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான், அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை இதே பதிலை அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்ப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும், அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க.
தீட்டாதவங்க கோமாளி ஆறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரே. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதோடய வயசு 40, அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அறப் பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாரா அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா, அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில்
போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான். நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன். அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா? இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசலில் நின்னே வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம். அவருக்கு ஒத்தாசையாக அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிராக உட்காந்துட்டுருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன்தான் அப்படின்னாராம் அவர். ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்கே அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அது அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது.
ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றார், அவருக்கு மூச்சு இறைக்கும், பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார், இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும், ஓடுனாருன்னா 3 மடங்கு தேவைப்படும், படுத்துருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன், உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும், அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும், அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம், 2 பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. நானும் இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட்டு விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. நானும் இவங்கள்லாம் எப்படி திருந்துறது? ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போகிறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க, அங்கே எங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா? பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி 4வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டுது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்கள், இது பழசை இடிக்காத வரையில் அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்களில் நாம் நடந்துகிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருந்துதான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ளே உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மதுக்கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி, அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.